ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் கில்பர்ட் டைம்ஸ். வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏர்லி மார்னிங் எழுந்து இந்த வீடியோ போடுறேன், பண்ணியில். ஸோ வாய்ஸ் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். என்ன ப்ரோ ஃபீவரா கூல்டா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. ஏர்லி மார்னிங் என் வாய்ஸ் இப்படி தான் இருக்கும். தூக்கத்துலேருந்து எழுந்து பார்க்கும்போது ஷாக்கிங்கான நியூஸ் கொடுக்கறதுல நம்ம டிசி அடிச்சிக்க முடியாது. அதுவும் இந்த 2022ல் தூக்கத்துலேருந்து எழுந்து நிறைய ஷாக்கிங்கான நியூஸ் நான் டிசியில் மட்டும்தான் பார்த்தேன், அதில் இவங்களை அடிச்சிக்கவே முடியாது. ஞாபகம் இருக்கா, ஒரு 1 வீக் முன்னாடி நம்ம ஹென்றி கேவில் சூப்பர்மேன் ரோலை விட்டு வெளியே போகிறாரு, டிசி அவரை வேணான்னு சொல்லிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பார்த்துட்டு இருந்தோம். அந்த நியூஸில் ட்வைன் ஜான்சன் தலையை போட்டு உருட்ட ஆரம்பித்தாங்க. அப்போ நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், ட்வைன் ஜான்சனே டிசியில் இருப்பாரான்னு தெரியல, அவரோட ஃபியூச்சர் என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரியல, ஏன்னா அவர் நடித்த மூவியும் 400 மில்லியன் கூட ரீச் பண்ணலை. ஸோ ட்வைன் ஜான்சனுக்கே டிசியில் இடம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது எக்ஸாக்டாக நடந்துச்சுங்க. ஜேம்ஸ் கனும் நம்ம ட்வைன் ஜான்சனும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிளாக் ஆடமோட ஃபியூச்சரை பற்றி பேசியிருக்காங்க. ஃபியூச்சர் டிசி யூனிவர்ஸில் பிளாக் ஆடமுக்கு இடம் இல்லை, ஃபர்ஸ்ட் சாப்டரில் பிளாக் ஆடமுக்கு மூவியே இல்லை, ஸோ பெட்டர் பிளாக் ஆடம் ரோலை விட்டு வெளியே போயிருங்க அப்படிங்கிற மாதிரி ஜேம்ஸ் கன் சொல்லியிருக்காரு. ட்வைன் ஜான்சனும் அஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் மூலமாக இதை ஃபேன்ஸுக்கு ஒரு அப்டேட்டாக கொடுத்துட்டாரு. ஸோ இனிமேல் பிளாக் ஆடம் மூவியில் நம்ம ட்வைன் ஜான்சன் நடிக்க மாட்டார். பட் இதில் ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் சாப்டரில் தான் பிளாக் ஆடம் மூவி இல்லையா, மேபி செகண்ட் சாப்டர்லேயோ இல்லை தேர்ட் சாப்டர்லேயோ பிளாக் ஆடம் இருக்கலாம். அதுக்கு நம்ம ட்வைன் ஜான்சனை ஜேம்ஸ் கன் திரும்ப கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் இது மட்டும் கன்ஃபார்ம், ஃபஸ்ட்டு சாப்டரில் பிளாக் ஆடம்னு ஒரு மூவியே இல்லை, பிளாக் ஆடம் ரோலே கிடையாது. ஸோ பிளாக் ஆடம் ரோல்லேருந்து ட்வைன் ஜான்சன் வெளியே வந்துடுறாரு. இந்த அப்டேட்டை நம்ம ட்வைன் ஜான்சன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு பேரால் நம்ம ட்வைன் ஜான்சன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஐ வாண்ட் டு கிவ் யூ எ லாங் அவைட்டட் பிளாக் ஆடம் அப்டேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு பிளாக் ஆடம் அப்டேட்டை வந்து இவர் நம்ம கொடுத்துருக்காராம். மனுஷனுக்கே தெரிஞ்சிருக்கு டிசியில் நம்ம நிலைமையும் மோசமாக போயிடுச்சு, ஹென்றி கேவில் இல்லாத டிசியில் நம்மளை மட்டும் வச்சுக்கவா போகிறானுங்க அப்படின்னு நம்ம ட்வைன் ஜான்சனுக்கே தெரிஞ்சிருக்கு. டிசியில் இனிமேல் பிளாக் ஆடம் மூவி வராது அப்படிங்கிறத அவரே கன்ஃபார்ம் பண்ணி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த அப்டேட்டுக்கு நம்மளும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், ஏன்னா பிளாக் ஆடம் நிலைமை என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பயந்துகிட்டே இருந்தோம். அவர் நினச்ச மாதிரியும் நடந்துச்சு, நம்ம நினச்ச மாதிரியும் நடந்துச்சு. ஆனால் இதில் ஒரு சின்ன சந்தோஷம் என்ன தெரியுமா மார்வல் ஃபேன்ஸுக்கு, இந்த இடத்துல மார்வலை பற்றி அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஐ வில் ஆல்வேஸ் ரூட் ஃபார் டிசி அப்படின்னு போட்டுட்டு பிராக்கெட்டில் மார்வல் அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ஒருவேளை ட்வைன் ஜான்சனுக்கு மார்வலில் ஏதாவது ஒரு பெரிய ரோல் கிடைக்கலாம், மார்வலில் அந்த ரோலை அவர் கண்டினியூ பண்ணவும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. இதை தான் நாமளும் எதிர்பார்த்தோம். ட்வைன் ஜான்சனுக்கும் ஹென்றி கேவில்க்கும் மார்வலில் ஏதாவது சூப்பரான ஒரு ரோல் கொடுங்கப்பா, வீட்டான ஒரு ரோல் கொடுங்க, அவங்க ஒரு 10 வருஷம் அதில் ஒர்க் பண்ணட்டும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். எக்ஸாக்டாக இங்கே ட்வைன் ஜான்சன் மார்வலை மென்ஷன் பண்ணது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. மேபி சீக்கிரட்டாக ஏதாவது ரோல் கூட அக்செப்ட் பண்ணியிருக்கலாம், ஏதாவது மூவி கூட பிளான் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக சொல்லுவாங்க, இந்த பிளாக் ஆடம் மாதிரி ஒரு மூவியை என் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது. டிசியில் எவ்வளோ மூவிஸை பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் லீக், அதை விட்டால் மேன் ஆஃப் ஸ்டீல் பிடிக்கும். பட் அது ரெண்டுத்தையுமே ஓவர்டேக் பண்ணி இந்த பிளாக் ஆடம் மூவி பார்த்தீங்கன்னா என் மண்டைக்குள்ளே ஏறிச்சு. பிளாக் ஆடம் மூவி நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு சினிமாட்டிக் மூவி, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இந்த மூவி எத்தனை வருஷம் பிளானில் இருந்தது, எத்தனை வருஷம் ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருந்தது, எத்தனை ரிலீஸ் டேட் மாறிச்சு தெரியுமா? ஒரு கட்டத்தில் பிளாக் ஆடம் மூவிலாம் டிசியில் வராதுற அடையே விட்டுருங்கடா அப்படிங்கிற மாதிரியே நிறைய டிசி ஃபேன்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த மூவியை பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக பேசி பேசி அறுத்து அறுத்து கடைசியில் 2022ல் ரிலீஸ் பண்ணாங்க. எக்ஸாக்டாக 15 வருஷம் இந்த மூவி வரும்னு சொல்லி என்ன பிரச்சனை நமக்கு தெரியாது, இன்டர்னலாக நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருந்தது. 15 வருஷமாக இந்த மூவியை பிளான் பண்ணி தள்ளி போட்டு ப்ரொடக்ஷன் சொல்லி கடைசியில் 2022ல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்த படத்தை சிம்பிளாக ரீபூட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, சோலிய முடிச்சிட்டானுங்க. இந்த மேட்டரை நம்ம ட்வைன் ஜான்சனே அவர் ஸ்டேட்மெண்ட்ல மென்ஷன் பண்ணிருப்பார், 15 வருஷம் கஷ்டப்பட்ட மூவி அப்படின்னு. ட்வைன் ஜான்சன் அவரோட ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோ ஜென்ற ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மை இதுதான், ஏன்னா ட்வைன் ஜான்சன் இப்போ தான் இந்த சூப்பர் ஹீரோ ஜென்ரைக்குள்ளே வந்தார், வந்த கொஞ்ச நாள்லேயே அவரோட சோலியை முடிச்சிட்டாங்க. பட் ஒரு பெரிய சப்போர்ட், வேறு எங்கேயுமே ட்வைன் ஜான்சனுக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் கிடச்சிருக்காது, ஒரு பெரிய சப்போர்ட் கிடச்சிருக்கு, அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு. இந்த மாதம் டிசி ஃபேன்ஸுக்கு செம்ம கடுப்பாக இருக்கோங்க, பிகாஸ் டிசியிலேருந்து வேறு லெவலில் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. நிறைய பேர் சோலியை முடித்தாங்க, நிறைய படத்தோட சோலியை முடித்தாங்க, ஒரு சில பிளானை அப்படியே கேன்சல் பண்ணாங்க. இந்த மாதம் டிசி ஃபேன்ஸுக்கு ஒரு ஒஸ்டான மந்த்தாக இருந்திருக்கும், அதே மாதிரி தான் நம்ம ட்வைன் ஜான்சனுக்கும். அவரும் பார்த்தீங்கன்னா இந்த மந்த்தை ரொம்ப கொடூரமாக தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவரோட ஸ்டேட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா, வாட் அ ஹெலுவா மந்த், வி ஆல் நீட் சம் டெரமனா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. மனுஷன் இந்த மந்த் ஃபுல்லாகவே நெருப்பு மேலே உட்காந்துட்டு இருந்தார் போல, பிளாக் ஆடம் என்ன ஆகும், என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பு மேலே உட்காந்துருந்துருக்காரு. கடைசியாக சோலியை முடிச்சிட்டாங்களா, மொத்த ஸ்ட்ரெஸ்ஸையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு போய் சரக்கு அடிக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். ஆனால் என் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மூவி
ரிலீஸ் ஆகி ஓடிடிக்கு வந்த ஒரு வாரத்திலேயே படத்தை ஊற்றி மூடிருக்காங்க, ரீபூட் பண்ணியிருக்காங்க. இது தாங்க ஃபர்ஸ்ட் டைம். ஆமாங்க, இப்போ அக்டோபர் மாதம் இந்த மூவி ரிலீஸ் ஆச்சா, 2022 அக்டோபரில் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட கரெக்டாக ஒரு 60 ஓடி இருக்குது இந்த மூவி தியேட்டர்கள் ரிலீஸில். 60 ஓடி இப்போதைக்கு கரெக்டாக இன்னைய வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா $391 million எடுத்திருக்கு. 400 மில்லியனுக்கு இன்னொரு 9 மில்லியன் வரணும். இன்னொரு $9 மில்லியன் வந்ததுன்னா அசால்ட்டாக 400 மில்லியனை ரீச் பண்ணிடும். இப்போதான் December 16 தான் இந்த மூவியை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணாங்க, ஹெச்பிஓ மேக்ஸில். ரிலீஸ் பண்ண ஒரே வாரத்தில் இந்த மூவி ரீபூட் சொல்லி முடிஞ்சு போச்சு. பிளாக் ஆடம்னு ஒரு மூவி ஏன் எடுத்தான், எதுக்கு எடுத்துகிட்டு வந்தான்னு கூட தெரியல, ஆனால் சோழியை முடிச்சிட்டானுங்க. ஆனால் கண்டிப்பாக ட்வேன் ஜான்சன் ஒரு தடவையாவது ஒரு செகண்டாவது யோசிச்சிருப்பார், டிசியில் ஏன்டா இந்த ரோல் எடுத்து பண்ணோம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக யோசிப்பார். இது அவருக்கு ஒரு பெரிய அசிங்கம். அவர் நடித்த ஃபஸ்ட்டு படம் நடித்து 2 மாதத்தில் இந்த மூவியை ரீபூட் பண்ணுறாங்கன்னா அது நம்ம ட்வேன் ஜான்சனுக்கு ஒரு பெரிய அசிங்கம். உங்களில் யாராவது இதுக்கு மேலே ட்வேன் ஜான்சன் திரும்பவும் பிளாக் ஆடமாக நடிக்கணும் டிசியில் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமான நியூஸ் இது தான். ஃபஸ்ட்டு சாப்டரில் தான் பிளாக் ஆடம் இல்லை, அதாவது நம்ம ட்வேன் ஜான்சன் பிளாக் ஆடமாக நடிக்க முடியாது. செகண்ட் சாப்டர்லேயோ இல்லை தேர்ட் சாப்டர்லேயோ கண்டிப்பாக இருப்பார். ஏன்னா இப்போ ஜேம்ஸ் கன் பிளான் பண்ணியிருக்காருல அந்த டிசி யூனிவர்ஸில், நம்ம ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 சொல்கிறோம்ல அந்த மாதிரி நம்ம ஜேம்ஸ் கனோட யூனிவர்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்தீங்கன்னா ட்வேன் ஜான்சனால் நடிக்க முடியாது, பிளாக் ஆடம் அப்படிங்கிற ரோலே இல்லை. எப்படி கண்டிப்பாக ஒரு 10 படமாச்சு இருக்கும் ஃபர்ஸ்ட் சாப்டரில், அதில் இவர் இல்லை. ஸோ செகண்ட் அப்படின்னா தேர்ட் சாப்டரில் கண்டிப்பாக பிளாக் ஆடம் வருவார். அந்த பிளாக் ஆடம் ரோலுக்கு வேணால் நம்ம ட்வேன் ஜான்சன் போகலாம், வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்ன கேட்டால் செகண்ட் சாப்டர்லேயோ இல்லை தேர்ட் சாப்டர்லேயோ ட்வேன் ஜான்சன் திரும்பவும் பிளாக் ஆடம் ரோலுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னா ட்வேன் ஜான்சன் போகக்கூடாது, நான் வரமாட்டேன் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி ஒதுங்கிடணும். அப்போ தான் இந்த டிசி ஸ்டுடியோஸ் பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ்க்கு மரியாதை கொடுப்பாங்க. ஹென்றி கேவலை வெளியே அமிச்சது, பிளாக் ஆடம் வெளியே அமிச்சது, அடுத்து நம்ம கால்காலுக்கும் அதே நிலமை தான் வரும். யோசிச்சு பாருங்க, இப்படி எல்லாரையும் வெளியமைச்சிட்டு இருந்தா அந்த ஆக்டர்ஸ்க்கு என்ன மரியாதை? ஸோ அவங்க திரும்பவும் கூப்பிடும் போது நான் வரமாட்டேன்னு சொன்னாதான் அடுத்த ஆக்டரை வெளியே அனுப்புறதுக்கு ஒரு 10 வாட்டியாவது யோசிப்பாங்க. இது எப்படியோ ட்வேன் ஜான்சனுக்கு டிசி ஃபேன்ஸ் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணுங்க. அதுலேயும் சூப்பர்மேனோட ஃபேன்ஸ் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் கடைசியாக ஹென்றி கேவில ஒரு சூப்பர்மேன் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஒரு சூப்பர்மேன் சூட்டை போட்டுக்கிட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஒரு சில செகண்ட்ஸாக காமிச்சாங்க போஸ்ட் கடை சீனில், அதுவே சந்தோஷம்தான். நான் இதுக்கப்புறம் ஹென்றி கேவில் சூப்பர்மேனாக வருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக நடக்காத ஒரு விஷயம். ஆனால் கடைசியாக அந்த விஷயத்தை சாத்தியமாக்கி பிளாக் ஆடமோட போஸ்ட் கடை சீனில் ஹென்றி கேவில சூப்பர்மேன் சூட் போட்டுக்கிட்டு வர வச்சது நம்ம ட்வேன் ஜான்சன் தான். ஸோ இந்த விஷயத்தில் நம்ம சூப்பர்மேனை கடைசியாக ஒரு தடவை பார்த்ததில் நம்ம ட்வேன் ஜான்சனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். சூப்பர்மேன் வெர்சஸ் பிளாக் ஆடம் அப்படிங்கிற கான்செப்டை இனிமேல் காமிக்ஸ் கேம்ஸ் அனிமேஷன்லயே பாருங்கப்பா, சினிமாட்டிக்ல இது நடக்காது, அது கனவாவே போயிருச்சு. நீங்களாம் எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருந்தேன். இந்த பிளாக் ஆடமும் சூப்பர்மேனும் மோதிக்கிற அந்த சீன் தாறுமாறாக இருக்கும். அதுலேயும் நம்ம ட்வேன் ஜான்சனோட பிளாக் ஆடம் வெர்ஷன் அண்ட் ஹென்றி கேவிலோட சூப்பர்மேன் வெர்ஷனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு பெரிய மூவியாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னா வேற லெவலில் ஹிட் ஆகிருக்கும். ஹிட் ஆகுதா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எடுக்குதான்னு எனக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக அந்த மூவி டிசி ஃபேன்ஸுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியாக இருக்கும். அவ்வளோ பெரிய விஷயத்த கனவாவே அப்படியே ஊற்றி மூட்டானுங்க பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டரில் தான் பிளாக் ஆடம் இல்லை, செகண்ட் சாப்டர்லேயோ இல்லை தேர்ட் சாப்டர்லேயோ இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல ஜேம்ஸ் கன்னு. ஃபஸ்ட்டு சாப்டரில் எப்படியோ ஒரு 10-12 மூவியாவது இருக்கும், மினிமம் ஒரு 10 மூவி இருக்கும். 10 மூவி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாவது மினிமம் ஆகும். என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு சாப்டர் முடிச்சுட்டு செகண்ட் சாப்டருக்கு போகும்போது பிளாக் ஆடம் ரோல் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ ட்வேன் ஜான்சன் போய் பார்க்கும்போது வயசாகிருக்கும், எப்போ அவனுக்கு வயசாகிடுச்சுப்பா நான் வேறு ஆக்டர் போட்டுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் கன் வேறு யாரையாவது பார்த்துட்டு போயிட்டே இருப்பார். அவங்க பிளான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு சாப்டர் முடியும் போது ஆட்டோமேட்டிக்காக ட்வேன் ஜான்சன் வயசாகிடுவார்னு தெரியும். தெரிஞ்சதுன்னா சாரிப்பா அவனுக்கு வயசாகிடுச்சு, எங்களுக்கும் எங்கர் பிளாக் ஆடம் தான் வேணும், ஸோ நாங்கள் வேறு ஏதாவது ஆக்டரை பார்த்துக்கிறோம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த டைமில் நம்மளும் ஆமாங்க ட்வேன் ஜான்சனுக்கு வயசாகிடுச்சுங்க, இதுக்கப்புறம் அவர் எங்கே நடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடிக்கிட்டு இருப்போம். பக்காவாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க டிசி ஸ்டுடியோஸ். அதுலேயும் ஜேம்ஸ் கன் வேறு லெவலில் பிளான் பண்ணுறாரு. டிசியோட இந்த நிலைமையை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பர்டிகுலராக இப்போ நம்ம ட்வேன் ஜான்சனோட நிலைமையை பார்த்துட்டு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் அழுதுட்டு போங்கப்பா. தேங்க்யூ காய்ஸ், ஹாவ் அ குட் டே. To my party, we're just getting started. A life is a dream or a nightmare scarring. Hand me a drink cause I think I'm going all in. Get me a shrink who can catch me when I'm falling. Cover up my scars, flip the handlebars, crashing in my car.